அப்புறம் கடலை மடக்கி நீரை கொண்டு மதுரையில விட்டுருவோம். கான்ட்ராக்ட் எல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு. ஒன்று செய்கிறேன், கொடைக்கானல் மலைக்கு ஊட்டி மலைக்கும் ஒரு ஆகாச ரயில் பாலம் கட்டுகிறேன். பெரிய கான்ட்ராக்ட். அதையும் விட்டுருக்கலையே, பேசி பார்த்துட்டுமே. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இல்ல ரயில்ல போறவன் எச்சு துப்பினா கீழே எதிர்கட்சிக்கார தலையில விழுந்துருக்கே வச்சுங்க, அனாவசியமான சண்டை வரும். வானா அப்படின்னு விட்டாரு வட்ட தலைவர். ஆகாச பாலத்தை விட்டீங்க. ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? என்னங்க உங்க வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு என்ன காரணம் தேவை? நான் உங்க கைபர். கைபர்? கைபர். ஓஹோ, கைபரா? பக்கத்து வீட்டுக்கார். அப்படி சொல்லாங்களா? அப்படியே சொல்லலாம். என்ன விசேஷம்? சின்ன பிரச்சனை. இடுப்புல ஒரே வலி, நுரையீரல்ல ஒரே சுழுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அப்படியே நுரையீரல்ல சுழுக்கா? ஆமா, நேற்று எம்எல்ஏ கேண்டீன்ல என்ன டிஃபன்? பருப்பாடை, உளுந்து வடை, ஒரு அரை டசன் பிடிச்சேன். அப்படின்னா இது கேஸ்? கேஷா? கேஷா? நீ கேஷ்லயே நெல்லு. கேஸ்யா வாய்வு. 4 வெள்ளப்பூண்டை சாப்பிடும், சரியா போயிடும். நல்ல காரியத்துக்கு வந்திருக்க, கால்ல விழு. அங்கடா சித்தப்பா எல்லாம் பைட்டா கடிக்கிற. ஒண்ணுமில்லாதான், உங்களுடைய கடுமையான ஆசீர்வாதத்தினால இன்னிலிருந்து உருப்படுறதா தீர்மானம் பண்ணிவிட்டான். சித்தப்பா, நான் இனிமே உங்க முன்னாடி ஒரு மனுஷனா உள்ளவரதா முடிவு பண்ணிருக்கேன். அதனாலதான் சேட்டெல்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு முன்னுக்கு வரதா முடிவு பண்ணிவிட்டான். அதுக்கு ஒரு 500 ரூபாய் தேவை. 500 ரூபாயில என்னடா இண்டஸ்ட்ரி இருக்குதே? பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் 6 இன்ச்சில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பண்ணி விற்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க கொஞ்சம் உதவுனீங்கன்னா என் கடும் உழைப்பால 6 இன்ச்ச ஒரு அடி ஆக்கிடுது. அத பத்தி தான் ஹோட்டல்ல டிஸ்கஷன். ஒரு 500 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 500 இல்லடா, 50,000 என்னாலும் கொடுக்கிறேன். நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தானே. நீங்க உருட்டா சரதான். தேங்க்யூ சித்தப்பா. அத்தாண்டா அத்தாண்டா, எந்த ஹோட்டல்ல டிஸ்கஷன் வச்சிருக்கீங்க? நான் வர்றேன். நீங்க எதுக்கு அங்கெல்லாம் ரொம்ப அதிகம்? நாங்க இந்த ஸ்மால் ஸ்கேல ஃபுல் ஸ்கேல் ஆக்கினப்புறம் சொல்றோம், நீங்க வந்து திறந்தா போதும். வேண்டாப்பா, இன்னைக்கு நான் நல்லா இல்ல, செவ்வாய்க்கிழமையா இருக்கு. அதனால உங்க டிஸ்கஷன் நாளைக்கு வச்சுக்கோங்களேன். அது நாளைக்குன்னா அதெல்லாம் அது வந்து நாளைக்கு எதுக்கு? ஏன் நாளைக்குன்னா நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறது பிளேன்ல பறந்து போயிடுமோ? இண்டஸ்ட்ரீஸ்னா கவர்மெண்ட்ல பர்மிட் எல்லாம் வாங்கணும். அந்த விவகாரத்தெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். வேணும்னா அதுக்காக நமக்குள்ள தனியா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம். நீங்க வேற, உங்களை தாஜா பண்ணி நைஸா பேசி உங்க பர்மிட்டையே இவங்க வாங்க போறாங்க. எம் பர்மிட்டே வாழையா பயப்படுற? மூலியமா அவங்க பர்மிட் வாங்க போறாங்க. ஏன் தம்பி பேசாம ஒரு பூத கண்ணாடி தொழிற்சாலை ஆரம்பிச்சுனா எப்படி இருக்கும்? ஊர்ல கைரேகை பாக்குற ஜோசியக்காரன் தான் அதை வாங்குவான். சுமார் சாமியாரே, இந்த காலத்து பசங்கள்லாம் ரோட்ல போற வர பொண்ணுங்களை தூரமா இருந்து பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கையில ஒரு பூத கண்ணாடி மட்டும் இருந்தா சும்மா சொயின்னு இழுத்து பாக்கலாமா கிட்டக்க வச்சு? அது மட்டும் இல்லாமா சிகப்பா இருக்கிற பொம்பளைய கால தட்டினா தலை வரைக்கிறப்ப எப்படி ஓடுதுங்கிறத பூத கண்ணாடியில பாக்கலாம். ஏண்டா, எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சாங்கிற பாவத்துக்காக பாவம் பெற்ற குழந்தைய ஏன் பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டே இல்ல? அதுக்காக எனக்கு பரிசு கொடுக்குறியா? இந்த வயசுல உனக்கு பொம்பளை கேக்குதா? ஏண்டா காவாட்டி பரதேசி, உங்க அக்கா செத்தன்னைக்கே உன்னை வீட்டை விட்டு விரட்டி இருக்கணும். நீ என் மச்சல இல்லடா, பட்லிக்காக ஹோட்டலுக்கு போறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? நான் தாயா சொன்னேன். வெளிய போற திருச்சி பசங்களா? நீ ஏன் ஓடுற? இப்ப ஏதோ சொன்னீங்களே, யார சொன்னீங்க? நான் ஏன் ஒண்ணு சொல்றேன், அதுக்குதான் வேற ஆள் வச்சிருக்கேன். எத்தனை நாளா இப்ப நடக்குது? இன்னைக்கு மட்டும்தாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி. நீங்க தான் 1ஆம் நம்பர் பூல், தமிழ்ல முட்டாள். ஒரு நிமிஷம், நான் பயந்து போயிட்டேன். கொன்னுற அப்ப என் மேல நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளவுதானா? மஞ்சு, இது வந்து சும்மா தமாஷைக்குதான். இதுக்கு போய் கோச்சுக்கலாமா மஞ்சு? நான் என்ன சொல்றேன், நல்லா ஏமாந்தீங்களா? நீங்க முட்டாள் ஆயிட்டீங்கல்ல, அடுத்தது எம்எல்ஏவை முட்டாளாக்க அங்க ஏற்பாடு நடக்கும். சந்தோஷம். நம்ம முதலமைச்சர் புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்காரமா, அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? ஃபண்டாஸ்டிக், சூப்பர். என்ன முடிவு? என்ன முடிவு? அட வாங்க, உங்களுக்கு தெரியாதா சார்? எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்லையா, திறமை உள்ளவங்களுக்கு அமைச்சர் பதவி தர போறாங்களா? இது விஷயமா சாயந்தரம் செஞ்சிக்கோட்டையில பேசிக்கிறாங்க. செய்யாத கோட்டையில பேசிக்க போறாங்க. ஹலோ, யாரு? சிஎம் வீட்ல இருந்தா? ஆஹா, எம்எல்ஏ சார் இங்கதான் இருக்காரு. ஆமா ஆமா, सीएम தான் யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கணும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு ஏன் சார் நீங்க ரயில்வே மந்திரியானா என்னென்ன செய்யலாம்னு இருக்கீங்க என்ன ஒரு ரெண்டு ரயில கவுப்பாரு உடனே ரிசைன் பண்றாரு எத்தனை ரயில் கவுந்தா எனக்கு நான் இதுக்காக ரிசைன் பண்ணனும் அண்ணனுக்கு ஆனாலும் பிடிவாதம் ஜாஸ்தி மாபெரும் திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன் என்ன என்ன ஹவுரா மயில் கோயம்புத்தூருக்கு வந்தாகணும் என்ன என்றாலும் பூகோளத்தை மாற்றுவார் போல இருக்கு சார் இது ஹவுரா மயில் குறுக்க பேசாதே மந்திரி பேசிக்கிட்டு இருக்காருல டிடிஆர் டிரஸ் கலர் எல்லாத்தையும் மாத்தணும் பேசாம இத மாதிரி தெச்சு போடுங்களே எல்லாரும் பஜகோ இந்த பாடிக்கிட்டே போகலாம் போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும் நம்மால புண்ணியமாவது வளரட்டவே மாபெரும் புரட்சி என்ன கோவை எக்ஸ்பிரஸ் கல்கட்டாக்கு போகுமா குறுக்க பேசாதே எல்லாரும் பாத்ரூம்லயே குளிக்கலாம் 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 சோப்பு டவல் பவுடர் எல்லாம் ஃப்ரீ சப்ளை ஆனா தண்ணி மட்டும் வராது இந்த சோப்பு பவுடர் கான்ட்ராக்ட் மட்டும் எங்களுக்கு கொடுத்துக்கலாம் அண்ணன் வாக்கிங் போறேன் என்னங்க எம்எல்ஏ சார் மந்திரி மந்திரி சரி சரி இந்த ரயில்வே மந்திரி பதவி மத்திய சர்க்கார்ல கொடுக்கறதா கேள்வி மாநில சர்க்கார்ல கொடுப்பாங்களோ ஒரு வேலைக்காரி எனக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா சிஎம் வீட்ல இருந்து போன் வந்துச்சே அது இப்போ வரும் இதுவா போன் எப்படிங்க ஏங்க இன்னைக்கு என்ன தேதி ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் உங்க தினம் அடப்பாவிகளா இப்ப என்ன ஏமாத்துறீங்களே சந்தோஷம் ஏன் கூடு சந்தோஷம் இது ஐயோ பாவம் என்னைக்கு வேணா ஏமாத்திக்கலாம் இந்த பெரியவரை எப்படியாவது ஏமாத்தி ஆகணுமே மாமாவை ஏமாத்தி எனக்கு வழி தெரியும் எல்லாரும் வாங்க இந்த ட்ரெஸ்ல இருந்தா மாமாக்கு தெரிஞ்சு போயிடும் நானே ஆத்துப்பட்டு வரேம்மா டேய் பறக்க விட்டீங்களா புடவை கட்டி வரேன்னு சொன்னையா அலையறா பாரு காது கொடுங்க சோ காதை கட்டா மூஞ்சிய தர இங்க வா மாமா எங்க இருக்க மேல இருக்காரு நீமா போப்பா ஏதாச்சும் ஒண்ணுன்னா குரல் கொடு நாங்க ஓடிடுறோம் ஐயோ சித்தப்பா சித்தப்பா மஞ்சுவுக்கு திடீர்னு மயக்கம் வந்து போச்சு கை காலெல்லாம் இழுத்து போச்சு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான் மஞ்சுக்கா மை காட் மஞ்சு மஞ்சு உனக்கு என்னமாச்சு இதப்பா மாமா வந்திருக்கேன் மஞ்சு ஹலோ நான் டாக்டர் துவாரகா பேசுறேன் டாக்டர் சங்கரன் இருக்காரா மாமா இன்னைக்கு ஏப்ரல் 1 உங்க ஏப்ரல் ஃபூல் ஆகிட்டேன் சமையல் வேலைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு மறுபடி வாய்க்கு ருசியா ஒரு முறுக்கு செய்து கேட்டா அதை ஒன்னால செய்து கொடுக்க முடியல உன் வேலையை நான் செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு என்ன பண்றது மாமனாருக்கு மருமகளுக்கு நாக்கு 4 முழம் நான் என்ன கையில வித்தியை வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றேன் எனக்கு வர மாட்டேங்குதே உனக்கு கொழுப்பு அதிகம் முறுக்கு புளியணும்னா உடம்பு வளையணும் உடம்பெல்லாம் வளையுது எண்ணெயில போடுற முறுக்கு தான் வளைய மாட்டேங்குது லட்டியா விழுகும் என்ன மாமா இது அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்ட் வந்து படுத்தாச்சு இன்னும் நிறைய டைம் இருக்குமா நேத்து நீ ஆசைப்பட்டு முறுக்கு கேட்டியா இவளுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டாராமே இப்போ உனக்காக தான் நான் முறுக்கு புளிறேன் மாமா 10 வருஷம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு 20 லட்சம் செலவு பண்ணி நர்சிங் ஹோம் கட்டினது முறுக்கு புளியவா உங்க மாமனாருக்கு கண் வைத்தியமும் தெரியும் முறுக்கு புளியவும் தெரியும் அதை டேஸ்ட் பண்ணி பாரு நல்லா இருக்காது ரொம்ப நல்லா இருக்கு மாமா உங்களுடைய இந்த அன்பான சிரிப்பை பார்த்துக்கிட்டே அரை மணி நேரத்துல 1000 ஆபரேஷன் பண்ணிடுவேன் நீ போ நான் இன்னும் 5 நிமிஷத்துல வரேன் உழைச்சாச்சுல்ல அப்புறம் நான் போய் தூங்கு முடியாது வெளியே போகாதேன்னு சொல்லதான் உங்களுக்கு உரிமை இருக்கு நான் விடிய விடிய இப்படியே ஹால் உட்காந்துட்டு முடிச்சிட்டு இருக்க போறேன் வடிவே எனக்கு தூக்கமே வரக்கூடாது சூட ஒரு டீ கொண்டா இந்த கொண்டாரம்மா மாசம் 5 நாள் தான புருஷனோட இருக்கா அப்படினு ஈவு ஏர்க்க இருக்கணும் எங்க இருக்கு மனுஷனோட கண்ணை தோண்டி தோண்டி உணர்ச்சிகளே செத்து போச்சு தொழில் அப்படி பெரிய டாக்டர் வெளியே போகாத உடம்பு கெட்டு போயிடும் நேரத்துக்கு சாப்பிடு உடம்பு கெட்டு போயிடும் கண்ணு முழிக்காத உடம்பு கெட்டு போயிடும் உடம்பு சரியில்லைனா யாராவது நம்புவாங்களா Good night, dear child. मरबलुक्कु कोवम तीरला पोल इरुक्कु தூக்க மருந்தை கொடுத்து என்னை தூங்க வைத்த திருட்டுத்தனம் தெரிந்து விட்டது நல்லது புதுக்கொடி இருக்கிற கொடியெல்லாம் பத்தாதா மழை சட்னி குறிப்பு கவனம் உரைப்பு அதிகம் இட்லி ஓ என் கூட பேச மாட்டாளா மருமக கொண்டு நல்லா இருக்கு நான் பரிமாறட்டா இத்தனை நாளா நீயா இந்த வேலையை செஞ்ச இல்ல உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா என்ன நம்ம நாட்டுல ஒரு ஸ்டேட்ல புதுசா மந்திரி சபை அமைச்சாங்களாம் அதுல ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாராம் அவர் எதுக்கு எடுத்தாலும் அர்த்தம் புரியாம கோச்சுக்குவாராம் என் பேர்ல எல்லாம் புதுக்கொடி சாப்பிடும் போது அரசியல் பேசக்கூடாது சாப்பிடுறாரு சாப்பிட்டுக்கிட்டே அந்த கையால காப்பி எடுத்து ஊத்துறாரு சக்கரை அவ்வளவு போட்டுக்கிறாரு ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறாரு கலக்குறாரு குடிக்கிறாரு தட்டிலேயே கை கழுவுறாரு எந்திரிக்கிறாரு புறப்பட்டார் போகும்போது டாட்டா சொல்லிட்டு போறதுதான் தமிழர் பண்பாடு நான் தமிழர் மட்டுமல்ல இந்தியனும் கூட சொல்லிக்காம போற நான் எவ்வளவு கோவமா இருந்தாலும் அவர் தானே டாட்டா சொல்லிட்டு போனோம் அட உடுங்கம்மா வண்டிய எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு பாக்கலாமே நான் பாத்துக்கிறேன் சரி சரி வடிவு ஐயா மருமகன் இன்னும் கோவமா தான் இருக்காளா அதை ஏன் கேக்குறீங்க காலையில மேத்து மேல வச்ச டிப்பே அப்படியே இருக்குது உங்க மருமகளும் அங்கேயே உட்கார்ந்து இருக்குது நான் சாப்பிட்டேன் காலையில இருந்து சாப்பிடலையா Damn it! बड़ी खाली रंद ली सापड़ भी लिया मैं ना वाले कितना वेलो सुली रखे हैं वो कोपती ये तो मेले में ना काटे आरा सापाट मेरे काम क्या देने नहीं ना सुली टेर के निबाट एड़ी टेर के तीरा मजे एड़ी तेरे बड़ी बन लाडा क्या करें ले यानी यहाँ इला कुंडा इकर भी ये ला क्या भी या पागल पूरा उपवास अंदर ते रात तले तीरा मजे एड़ी तेरे इन्ना रेंट लिमिट तले सापड़ ले या कोने उड़ू வெளியிலிருந்து வந்தது வேர்த்து கொட்டும் கோட்டை கட்டி வச்சிட்டு அப்புறம் திட்டு சொல்லுவாடுது நான் கோட்டை கட்ட மாட்டேன் ரெயின் கோட் போட்டுக்க போறேன் வேர்த்து கொட்டட்டும் ஐயோ மாமா எதுக்காக காலாகாலத்துல சாப்பிட சொல்றான் எதுக்காக சினிமாவுக்கு போகாத தூங்குன்னு சொல்றான்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் அது மாமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும் அறிவு வேணும் மூளை வேணும் புத்தி அறிவு மூளை எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாடுது கடைசியா கேட்கிறேன் இப்படி சாப்பிட போறியா இல்லையா நானும் கடைசியா சொல்றேன் எனக்கு உங்க மேல கோவம் தான் நீங்க எப்ப வெளியே போனாலும் என்கிட்ட டாட்டா சொல்லிட்டு தானே போவீங்க இன்னைக்கே சொல்லாம போனீங்க நேரடியா என்ன பார்த்து சொல்ல இஷ்டம் இல்லைன்னா டாட்டா பார்த்து சொல்றது தூணை பார்த்து சொல்றது இல்லைன்னா எதிரியாவது எழுதி வச்சுட்டு போறது பைத்தியமே நீ என் மேல இருக்கிற கோபத்தை சாப்பாடு மேல காய்ப்பேன்னு எனக்கு தெரியாது நீ ஒழுங்கா சாப்பிட வந்துருந்தீங்கன்னா மாமா என்ன செஞ்சுட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கும் இத பாரு इधर बार 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 टाटा I'm very sorry mama I'm sorry sorry இப்ப ஒரு மாமா புரிஞ்சிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் என் கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்து நிறைய சாப்பிடணும்